வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் வருது. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீனிங் வ்ளாகாக இருக்க போகுது. ரீசன்ட் டைம்ஸில் நேட்டிவ்க்கு போயிட்டு வந்து வீடு வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து சமக்குப்பை. அதெல்லாம் நான் கிளம்பும் போது போட்டு போனது தான். அதுவும் இல்லாமல் விண்டோவில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனதுனால ஃபுல்லாக தூசிலாம் உள்ளே வந்துருச்சு. ஸோ அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடியே எனக்கு கோல்டு வர மாதிரி இருந்துச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒழுங்காக ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டால் தான் நம்ம அதுக்கப்புறம் நிம்மதியாக நம்ம வேலையே ஓடும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதை தான் இந்த வ்ளாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மொத்தமாகவே குப்பையாக வந்து எடுத்து போட்டாச்சு. எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக வந்து பெட்லேயே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வேஸ்ட் துணி வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே எல்லா துணி எல்லா திங்ஸையும் எடுத்து மேலே வச்சுட்டேன். ஸோ தட் பெட்டில் வந்து எந்த அழுக்கும் படியாது அப்படின்றதுக்காக. கீழே ஃபுல்லாக சம குப்பை. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஆக போதுன்னு தெரியல. இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டு வர மாதிரி இருக்குன்னு சொன்னல, ஸோ அதுக்கு ப்ரிகாஷன் ரொம்ப முக்கியன்றதுனால நல்லா வந்து மூஞ்சியும் வந்து ஃபுல்லாக கட்டிட்டேன். செம்ம தூசி இங்கெல்லாம் விண்டோ ஓப்பனில் இருக்கிறதுனால. விண்டோ சைட் பீரோ வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் வந்து புரியுது. பட் வேறு வழி இல்லை, எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சாச்சு, இனிமேல் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் தான் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் விண்டோ வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஓப்பன் பண்ணி விடுறதில்ல. ஸோ வெயிலும் நிறையா அடிக்கிறதுனால விண்டோ அந்த சைடே வந்து திறக்கிறது இல்லை. ஸோ அதுதான் ஒரே வழின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வ்ளாக்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எந்த வ்ளாகுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இனிமே வந்துட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வந்து வ்ளாக்ஸ் வரப்போகுது. ஸ்டே டியூன் ஃபார் தேட். ஒரு வழியாக எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சாச்சு. அது போல் பீரோ அந்த மேலே இருக்கிற எல்லா டஸ்ட்டுமே வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து ரூமே வந்து பெருக்கிட்டு அப்புறம் வந்து மாப் போட போகிறேன். ஸோ அதுதான் இப்போ இருக்க பெரிய டாஸ்க்கு. ஆல்மோஸ்ட் இப்போ பாதி ஒர்க் லோட் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மாப் போட்டு எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணிட்டால் நம்மளுக்கு வந்து டாஸ்க் ஓவர். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஹெக்டிக்காக வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் இதிலே பாதியிலே வந்து டயர்ட் ஆகிட்டேன். ஸோ பட் ஸ்டார்ட்
பட் ஸ்டார்ட் பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக, முடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக முடியலனாலும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒர்க்ஸ் பண்ணும்போது பாதி பாதியாக பண்ணுறது தான் பெட்டர். க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தா எனக்கு வந்துட்டு நிம்மதியாகவும் இருக்காது, என்னடா இப்படி குப்பையாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் நான் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அதுவும் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ஃபுல்லாக இவ்வளோ டஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் என்னால் சும்மாவே உட்கார முடியல, டயர்டாக இருந்தாலுமே. அதனால தான் வந்து இந்த பெரிய டாஸ்க்கை இன்றைக்கி முடிச்சே ஆகணும்ன்ட்டு காலையிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, நான் முடிக்கும் போது மதியானம் மேலே ஆயிடுச்சு, 3:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மாப் போட்டாச்சு. இப்போ எல்லா திங்ஸுமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். இது போக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் வந்துட்டு ஏசி கொஞ்சம் வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சு. நான் அதனால் ஹஸ்பண்டோட ரூமில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து புது ஏசி வந்து நம்ம வந்து மாட்டியாச்சு. ஸோ அதனால் நான் இங்கேயே வந்து இனிமேல் உட்காரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இங்கே வந்துட்டு என்னோடய ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் வந்து பண்ண போகிறேன். நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்றதுக்காக இங்கே இந்த செட்டப் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த டேபிள் நம்ம இப்போ வந்து எடுத்திருக்கோம். ஆல்ரெடி வீட்டில் இருந்த இந்த டேபிளே செட் ஆகிறதுனால, இந்த பிளேஸ்க்கு செட் ஆகிறதுனால நான் இதே வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். புதுசாக எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்றதுக்காக. ஸோ இது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் வந்து இந்த பெயிண்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அழுக்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் எப்படி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எனக்கு ப்ளசண்ட்டாக இருந்தால் தான் எனக்கு ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி.
ஸோ எஸ் கைஸ், 4 hours ஒர்க்குக்கு அப்புறம் என் ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. பார்க்கவே செம்ம நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் எனக்கும் வந்து பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. முக்கியமாக என்னோடய ஒர்க் பண்ணுற செட்டப் தான் என்னோடய ஃபேவரட். செம்மையாக வந்து பண்ணியாச்சு, செம்மையாக வந்து லுக்கும் வந்துருச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.